Hello friends, welcome to Firshi Mom Channel. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு கொஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் முக்கால் கப் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி இனிமேல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சாச்சு, தவா நல்லா சூடு வரட்டும். தவை காஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொஸ்துக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து நம்மளோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்ம சாப்பிடும் போதும் டிஸ்டர்ப் பண்ணுறாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கேன். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து உப்பு நிறைய எடுத்துக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவே போடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். நான் அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொஸ்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும், அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்மளோட கொஸ்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நடுவில். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து கரெக்டான பதம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். புதுசாக நம்மளோட வீடியோ யாராக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்டான ரெசிபீஸ்லாம் நான் போடுறது உங்களை வந்து சேரும். Thank you everyone. Bye bye.